காமராஜர் ஒரு ஒப்பற்ற தலைவர் அவர் தமிழ்நாட்டு தலைவர் இல்லை தேசிய தலைவர் அவரோட பார்வை தேசிய பார்வை அவரோட சாதி தலைவராக நீங்கள் பார்க்குறீங்களா அவர் எல்லாருக்குமான தலைவர் தானே அவர் ஒரு நாடாளு தலைவர்னு யாரை முத்து முடியுமா ஒரு சாதிய தலைவராக காமராஜரை வந்து பார்க்குறதே தவறான ஒரு விஷயம் தான் அது கண்ணோட்டம் ஆ சரி இப்போ என்னோட தலைவர் திருமாவளவன் என்னோட தலைவர் என்னோட கட்சித் தலைவர் நான் ஏற்றுக்கொண்ட தலைவர் திருமாவளவன் நான் அவரை வந்து ஒரு ஒப்பற்ற ஆளுமையோட நினைச்சி பேசணும் யாரோட நினைச்சி பேச முடியும் காமராஜர் கல்யாணம் பண்ணிக்கல கடைசி வரைக்கும் திருமாவளவன் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல காமராஜர் மிகப்பெரிய மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் திருமாவளவன் அதை விட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார் அவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் தான் பிறந்தார் இவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் தான் பிறந்தார் சரிங்களா இவரும் அவங்க அப்பா அம்மா வந்து எவ்வளவோ வற்புறுத்தியும் பொது வாழ்க்கைக்காக கல்யாணம் பண்ணிக்கல இன்றைக்கி ஒரு முப்பது ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறார் இவர் தனக்கு த எளிமையான வாழ்க்கை வாழ்றவர் அவர் ஒரு பத்துக்கு பத்து ரூபாய் தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு நேரடியாக நான் அவரை பார்க்குறேன் நான் அவருக்காக எந்த சொத்துக்கு பத்து சேர்த்துக்கணுங்கிற அந்த எந்த அந்த இதெல்லாம் போகவே இல்லை அவரு நேர்மைக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு எளிமைக்கு சொந்தக்காராக இருக்கிறாரு மக்களுக்காக போராடுறாரு எல்லா மதத்தையும் எல்லா எல்லோருக்கும் பொதுவான தலைவராக இருக்கிறாரு போராடிட்டு இருக்கிறாரு இவர் நான் என்ன பார்க்க முடியும் அவர் முதலமைச்சராக இருந்தார் இவர் ஆகலை ஆனால் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் தலைவருக்கும் அந்த ஆசை இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் நான் இப்போ அவரை வாழும் அம்பேத்கர் இல்லை வாழும் புரட்சியாளர் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை அம்பேத்கரும் சாதி தலைவர் கிடையாது அவர் சாதி தலைவராக நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்க முடியாது முடியாது எப்படி அம்பேத்கரை சாயத்திர பார்க்க முடியாதோ அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர கர்மவீரர் காமராஜர சாதித்தலைவரை பார்க்க கூடாது பார்க்க முடியாது திரு செல்லதுரை அவர்கள் வாழும் காமராஜரா திரு திருமாவளவன் பார்க்கலாம் ஆனா தலித் வசஸ் நாடார்னு நிக்கிறத உங்களால அதை தடுக்கவே முடியலையா அதை நீங்க இன்னமும் அதை கலைய வைக்கவே முடியல அது நின்றுட்டே தானே இருக்காங்க பெருவாரியான புரிதல் உள்ளவர்கள் எல்லாம் மாறிட்டாங்க நீங்க அங்கதான் தவறு பண்றீங்க நீங்க நாலஞ்சு பசங்க வந்து புரியாம வந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க புரியாத வேலை இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு சிலர் தவறு தவறான வழிகட்டது தான் அது காரணமாக இருக்குது முதிர்ச்சியான ஆளுங்களாக அதை பார்க்க மாட்டாங்க பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பாஜக தலைவர் கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக நேரடியான கருத்து உள்ளவங்க நாங்கள் அண்ணன்னா அண்ணன் தம்பின்னா தம்பி அவ்வளோ பழகுவார் அக்கா தமிழி சவுந்தரராஜன் அவங்களோட ஹஸ்பண்ட் சவுந்த் சவுந்தரராஜன் நெருக்கமான உறவு உள்ளவர் வசந்தகுமார் ரொம்ப உரிமையாக பேசுகிற பேசுகிறவர் குமரி அந்த ஐயா பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் இப்போ சிவந்தி ஐயா வீட்டுக்கு நல்லது கிட்டத்துக்கு நாங்கள் கரெக்டாக போய் இறந்த நாள் பிறந்தநாள் போய் வந்துட்டு இருக்கோம் அவர் பாலசுரணன் இப்போ கூட்டு கூட நல்லா பேசுவார் எங்ககிட்ட ஆச்சுங்களா மாலை சதிபர் அதிபர் கூப்பிட்டு பேசுவாங்க என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு பேசுவாங்க நாடா சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகள் அது திமுக இருக்கிறாங்க அதிமுகவில் இருக்கிறாங்க காங்கிரஸ் இருக்கிறாங்க கட்சி தாண்டி அரசியலை தாண்டி மிக நெருக்கமான நட்புறவோடு அவங்க இருக்கிறாங்க ஒரு நல்ல புரிதலோடு இருக்கிறாங்க அதே மாதிரி தலைவரும் என்ன சொல்ல போனால் எங்களோட தொப்புள் குடி உறவுன்னு சொல்லுவார் நாடா சமூகத்தை எங்களோட தொப்புல்குடி உறவுன்னு சொல்லுவார் இன்னும் சொல்லப்போனால் காமராஜரை வந்து அப்பச்சின்னு சொல்லுவார் காமராஜர் கொடுத்த கல்வி இல்லைனா அந்த திருமாவளம் இல்லைன்னு பொது அவர் பேசியிருக்கிறாருங்க திருமாவளம்னா இல்லை சரி அவருக்கு கொடுத்த கல்வி இல்லைன்னா இல்லை அவர் கொடுத்த அந்த மதியானம் சாப்பாடு இல்லைன்னா அந்த ஒரு வேளை எனக்கு கொடுக்காம இருந்தால் நான் கூட போயிருக்க மாட்டேங்க அங்கே ஸ்கூலுக்கு அவர் கொடுத்த மதிய உணவாக நான் படித்தேன் நான் அவர் கொடுத்த கல்வியால் நான் படித்தேன் நான் அப்படி இல்லைன்னா அந்த திருமாவளவன் எங்கேயோ போய் மாடு மேய்ச்சு எங்கேயோ ஆடு மேட்ச்சிருந்திருப்பான் என்ன ஆளாக்குனவர் அவரு கல்வி கடவுள்னு சொல்றாரு அவரை நாடார் தலைவரா நாங்க அவரை பார்க்கல ஒன்னு நாடார் சமுதாய மக்கள் வந்து திருமாவளவன் விரோதியா பார்க்கவே இல்லை அவர் அண்ணன் தான் பாக்கிறாங்க அப்படி பாக்குறவங்க அரசியல் புரிதலும் இல்ல சமுதாய புரிதலும் இல்லாத அறைவேக்காடுகள் அற்ப அரசியல் பண்றவங்க காழ்ப்புணர்ச்சி கொண்டவங்க அவங்களை நீங்க வேல்யூ பண்ணனும் அவசியம் இல்லை